உடம்புன்னு இருந்தா வியாதி வந்துதான் தீரும் சில வியாதிகள் வைத்தியத்துக்கு கட்டுப்படும் சில வியாதிகள் என்ன வைத்தியம் பண்ணினாலும் குணமாகாது அதை கர்மரோகம்னு சொல்லுவா அது பிரார்த்தனை மூலமாகவோ இல்லை ஒரு மகானோட சங்கல்பலத்தாலேயோ மட்டும்தான் குணமாகும் அந்த விதத்திலே மகா பெரியவா ஒரு சமயம் கர்னூரில் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஒரு பக்தர் அவரை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவருக்கு அலர்ஜி பிரச்சனை இருந்தது ஏதாவது ஆகாத காய்கறியை சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது ஏர் பொல்யூஷன்னாலேயோ அவருக்கு உடம்பெல்லாம் அரிச்சு கொப்பளம் மாறி வந்துடும் அதனால் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் அவரோட நண்பர் சொன்னதை கேட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண கர்னூலுக்கு வந்தார் தன்னோட பிரச்சனையை ஒரு அணுக்கு தொண்டர் மூலம் பெரியவாளுக்கு சொல்லி அனுப்பினார் நான் இப்போ நதிக்கரைக்கு குளிக்கப் போகிறேன் அவரையும் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தரிசனத்துக்கு வர சொல்லு என்று சொல்லியிருக்கார் பெரியவா உடம்புலே பட்ட தண்ணி இவர் மேல் பட்டதும் எரிச்சல் அடங்கி அந்த வியாதியை குணமாயிடுத்து இன்னைக்கு பெரியவா நம்மளோட ஸ்தூலமாக இல்லை ஆனால் சூட்சமாக நம்ம கூடத்தான் இருக்கார் நம் பிரார்த்தனை நிச்சயம் அவருக்கு கேட்கும் அதனால் தீர்க்க முடியாத வியாதி இருந்தால் பெரியவா அதிஷ்டானத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு டம்ளர் தண்ணியில் பெரியவாலை நினைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சம் விபூதியை போட்டு நம் வியாதி குணமாகணும் என்ற பிரார்த்தனையோடு பெரியவா நாமத்தை நம்மளால் முடிந்த அளவு தண்ணி டம்ளரில் கையால் மூடிக்கொண்டு சொல்லிவிட்டு குடிக்கணும் நம்பிக்கையோடு தினம் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக தீர்க்க முடியாத வியாதிகள் கூட குணமாயிடும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை